ஏய் என்னது இது இங்க பாரு உன் ஹேர் எவ்வளவு வீக்கா ஏய் எவ்வளவு வீக்கா இருக்கு பாரு இன்னைக்கு இந்த வீடியோக்கான பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷர்லிக்கு வந்து ஒரு பிராங்க் வீடியோ பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பிளான் பண்ணது திண்டுக்கல் போகும்போது முடி வந்து வாங்கிருந்தேன் இந்த முடி படம் வந்ததுல இருந்து முடிய பார்த்தாலே ஒரு பயம் ஸோ ஐசக் இப்போ வந்து வாயை க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. கண்ணாடியில் நீ பார்த்துட்டு இருந்தால் உனக்கு தெரிஞ்சிடும் இப்படி தான் வருது இந்த லுக் அப்படின்றது. அதனால் இந்த கண்ணாடி வேண்டாம். அண்ட் இந்த ஒரு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு 5 டைம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏய் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதோ அந்த அளவுக்கு வந்து ஜிபின் ரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு ஷர்லியை பிடிக்கும். நான் வந்து எல்லா வீடியோலையும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து கமெண்ட்ஸை விட லைக் தான் அதிகமாக வந்திருக்கு. பாவி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஸ்னஸ் பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பர்த்டேவாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், உங்கள் லவ்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான கேக் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கிஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றது இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராங்க் வீடியோ தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு அப்டேட் உங்களுக்கு சொல்லணும். ஸோ ஐசக் இப்போ வந்து வாயை க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசக்கோட பல்லு ஒன்று விழுந்துருச்சு. ஐசக்கோட சிரிப்பு தான் சிரிப்பு தான் அழகே சொல்லும். பட் இப்படி ஆகி போச்சு உன் பல்லு. பட் பரவாயில்ல, ஸ்மைல் பண்ணு, நல்லா தான் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசக்கோட பல்லு ஒன்று விழுந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்து காட்டுறான், டேடி பல்லு விழுந்துருச்சு அப்படின்னு. 90s கிட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் போயிட்டு அதை புதைச்சி வைப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த பல்லு திருப்பி வளரும். அக்காவுக்கு பல்லு ஆடிட்டு இருக்கா, அப்போ குடிச்சு சீக்கிரம் அக்காக்கும் விழுந்துடும். அந்த ப்ராசஸ் படி பார்த்தனா அதை இப்போ பல்லம் தண்ணி புதைக்கணும், அப்போ தான் உனக்கு பல்லு வளரும். ஓகே, அப்படிலாம் கிடையாது. அடே இப்போ உனக்கு என்னடா தெரியும், நீ இந்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வா, முதல்ல பல்லம் தண்ணி புதைச்சிட்டு வரலாம். A few minutes later. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோக்கான பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷர்லிக்கு வந்து ஒரு பிராங்க் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப நாளா இந்த வீடியோ நான் பிளான் பண்ணது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பிளான் பண்ணது ஒரு டிராவல், ஒரு பிளேஸ் நம்ம ரெசார்ட் எங்கேயா போவோம்லாம் அந்த இடத்துல ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது. பட் நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம படத்துல வரும் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து சீன்ல ரெண்டு பேர் சொல்லுவாங்க பாருங்க, பாயிண்ட் ஒட்டும் பாயிண்ட் ஒட்டும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கல. பட் இப்போ இதுதான் வந்து எக்ஸாக்டான டைம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஷர்லி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கணும், அது வந்து நம்ம சூப்பராக பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போகுது, இதனால பல லட்சம் பல கோடிகள் வந்து மென்ஸுக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் ஷர்லி வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக. பட் அந்த வீடியோ நான் இது பண்ண போகிறேன், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன்றது வரைக்கும் தான் ஷர்லிக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய சம்பவமே பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டைம் 1.5 இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் அப்போ திண்டுக்கல் போகும்போது முடி வந்து வாங்கியிருந்தேன். பாருங்க, இதை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த முனி படம் வந்ததுலேருந்து முடியை பார்த்தாலே ஒரு பயம். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரு செட்டு முடியை மட்டும் கட் பண்ணி எடுத்து என்னோட பாக்கெட்டில் ஒரு இதில் வச்சுப்பேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரொம்ப இழுத்தி பிடிச்சிட்டோன்னா எப்படி ஒர்க் ஆகும் கூட தெரியாது. பட் ட்ரை பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து முடி கையோட கொத்தோட வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கொஞ்சம் ஸ்பில் இருக்கலாம் முடி, அது எல்லாத்தையும் தலையில் அங்கங்கே போட்டு விட்டுட்டு அவள் ஹேர் இதாக வரும்போது அது டக்கு டக்குன்னு முடியெலாம் நிறைய வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றத உங்களுக்கு நான் பார்க்க போகிறேன். இது எல்லாம் அளவுக்கு வந்து ஜிபின் ப்ரோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு ஷர்லியை பிடிக்கும். நான் வந்து எல்லா வீடியோலையும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து கமெண்ட்ஸை விட லைக் தான் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன். ஷர்லிக்கிட்ட நான் இதை காட்டியே சொல்லுவேன், பாரு எனக்கு பிரதர்ஸ் எவ்வளோ பேர் லைக் போட்டுங்க, ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு ஜிபின் ப்ரோ பிடிக்கும் அப்படின்னு. அதுக்குன்னு லைக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி விட்டுறதுங்க, லைக்ஸ் அள்ளி போடுங்க. அண்ட் சில பேர் இருப்பாங்க எனக்கு ஜிபினும் பிடிக்கும் ஷர்லியும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? ஷர்லி வெளியே இப்போதைக்கு வர மாட்டேன், ஏன்னா நான் ரூம் அரேஞ்ச் பண்ண. முடி கொட்டிச்சுரா, கீழே கொட்டிச்சு.
எதுல எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் உனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. வேகமா கட்டாவிடா, கட் ஆயிடுச்சு, யாரும் பார்க்கல, வெளியே வேற நின்று எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் வீடியோ பார்க்கும் போது யோசிப்பேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவன் முடி எடுத்து வச்சு நம்ம விளையாடிட்டு இருக்கான். இந்த முடி இந்த பாதியை மட்டும் வீடியோல காட்டணும், ரொம்ப காட்டிட்டேன்னா அழகா கண்டுபிடிச்சிருவான் இவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு. பட் இருந்தாலும் முடி வாங்கி பண்ணுவேனான்றதுலாம் அவளுக்கு தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோல வேற லெவல்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இந்த செட்டு முடி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அயன் பண்ணும்போது வைக்கிறதுக்கு, அதை வந்து இந்த இடத்துல வச்சுப்போம். அண்ட் இந்த மீதி இருக்க முடி வந்து ஸ்பில், இது அங்கங்க நம்ம தூக்கி போட போறோம். அதை வந்து எங்க வைக்கணும்னா, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, சரியான சேட்ட மக்களே. அண்ட் இந்த வீடியோக்குன்னே பார்த்தீங்கன்னா நவீன மிஷின்கள் சிலது வாங்கியிருக்கேன் அமேசான்லேருந்து. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களுமே வாங்கிக்கலாம். இந்த மிஷின் எதுக்குன்னா கர்ல் பண்ணுறதுக்காம். அண்ட் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அயனிங் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன், பார்த்து தான் ஆகணும், ஏன்னா ஷேர்லிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. சரி உள்ள போகலாமா, வா வா சீக்கிரம் வா ஐசக், சீக்கிரம் வா. ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. ஷாலி ஷாலி, ஏய் நீ பார்க்கும்போது தான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். அது கண்ணாடியில் நீ பார்த்துட்டு இருந்தா உனக்கு தெரிஞ்சிடும் இப்படிதான் வருது இந்த லுக் அப்படின்றது. அதனால இந்த கண்ணாடி வேண்டாம். லாஸ்ட்ல நீ பார்த்தோடனே உனக்கு அப்படியே நீ அதை பார்த்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற, ஹேர் ஸ்டைல் எப்படி வந்திருக்குன்றது புரியலையா உனக்கு? சும்மா விளையாடிட்டு இருக்காத, எனக்கு ரெக்கார்டிங்க ஆரம்பிக்கலவா. நீ ஒரு டைரக்ட் ஒன்னும் பண்ணா போ. ஓகே, கேமரா பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. சரி கண்ணாடின்றதே மறந்துடணும். ஓகே, லாஸ்ட்ல வந்து இந்த முடி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்ல பின்னாடி வச்சு காட்டுவாங்க ஹேர் ஸ்டைல்லாம் பாத்திருக்கியா, அந்த மாதிரி உனக்கு எடுத்துட்டு வந்து நான் காட்டுவேன். அப்ப நீ வந்து அந்த அளவுக்கு நீ அந்த மாதிரி இடிக்கு மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த அந்த ஸ்டைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப் பட்டனு. ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் கிடையாது. சூடை இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இதில் இது வந்து ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஆன் பண்ணி வைக்கிற டைம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சூடாகும். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்குது, லைட் எரியுது பார்த்தீங்களா. சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம இன்னொரு வேலை பண்ணோம், ஹேரை வந்து நம்ம அழகாக வாரிடணும். அந்த வேலையை நீ பண்ணிருக்க. அதுக்கு எல்லா வேலையும் நானே பண்ணிடுவேனே. உங்க எனக்கு முடியலாம் வர தெரியாது. இருக்கட்டும் இல்ல ஒய்ஃப் இருக்காங்க இல்லனா ஏண்டா
ஆஃப் ஆயிட்டாண்டி. என்னடா அது, லைட் ஆஃப் ஆகுது. அபசகனமாவே இருக்கே. உங்களை நம்பி கொடுக்காதன்னு சொல்லுதோ. The next day. ஏன் இப்படி சிக்ஸிக்கா இருக்கு? ஏய் கூடுங்க. அதான் அந்த முடியை அப்படியே ஃப்ரெண்ட்லி வச்சுக்கோ. ஓகே ஓகே, நான் சொல்ற முடி எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ல வச்சுக்க. இதையும் ஃப்ரெண்ட்லி வச்சுக்க. அம்மா உங்களுக்கு முன்னால பணம் தெரியுமா? உனக்கு வந்து இப்போ இவ்வளவு முடி பின்னாடி இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறேன். இப்படி திரும்பி இருக்கு, அப்பதான் வீடியோல தெரியும். லைட்டா டர்ன் பண்ணி பாரு. ஏய் தப்பா பண்றடி, இப்படி இப்படி எப்படி பண்ணாலும் வரும். வீடியோல தெரியணும், வீடியோல இப்படி டர்ன். ஒரு வீடியோக்காக என் முடிய நான் கொடுக்க வேண்டியதா போச்சே, உங்களை நம்பி. ஏய் வீடியோ வியூஸ் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும்ல? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போட்டு சொல்லலாம்ல. ஏய் என்ன பாத்தியா, வீடியோல நான் வந்திருக்கேன், என் ஹஸ்பண்டே எனக்கு தலைவாரி விட்டாங்க பாத்தியா. நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக என்ன யூஸ் பண்ற மாதிரி தெரிது. ஏய் அந்த இதுக்கு ப்ரமோஷன் ட்ரீ. என்னதுக்கு? ப்ராடக்ட் ப்ரமோஷன். ஓகே. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், நீங்கள் பார்த்துக்கலாம். தெரியுதா அந்த பிராண்டு தான்? ஏன்னா கரெக்டாக ஸ்பெல் பண்ணலன்னா அப்புறம் பிராண்டு கோச்சுப்பாங்க. நீங்கள் லைட்டாக இப்படி வச்சு இப்படி பண்ணாலே அழகாக வந்து. எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் முடியல, நான்லாம் யோசிக்கணும். இரு இரு இரு, என்ன பேட்டரி பிளிங்க் ஆகுது? அதில் ஏதாவது தான் பேட்டரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து நம்ம முடியை இவ்வளோ எடுத்துக்கிறோம். இந்த அளவு முடியை எடுத்தாலுமே அதுலேயுமே ஒரு மூணு பார்ட்டிஷன் நம்ம போட வேண்டியது இருக்கும். அப்படி சொல்லி ப்ரொஃபஷனலாக பேசுகிறோம் பார்த்தியா. மூணு பார்ட்டிஷனா? ஆமாம், மூணு மூணு பார்ட்டிஷனாக எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணோம். அண்ட் மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இதுக்கு மேலே நம்ம கை வைக்கக்கூடாது. இப்போ கொண்டாந்து நம்ம கை வச்சா செமையாக சுட்டுடுச்சு. அதனால் நீங்கள் சிரிக்கிறியா? அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஜென்டில் அப்படி வச்சுட்டு அப்படியே பட்டர் மாதிரி வந்துடும். ஆனால் இது எவ்வளோ டியூரேஷன் வைக்கணுன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் பார்த்து கரெக்டாக பண்ணுறேன். ஸ்கின் கிட்ட போகக்கூடாது. என்ன முன்னாடி இப்படி சுடுது முடி, ஒரு மாதிரி தீண்டியா வாட அடிக்குது. அது ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படி தான் வரும். என்னடி இப்படி சுடுது? சுடுது, சூடா இருக்கு முடி. ஏய் சூடா தான் இருக்கும், ஒண்ணு ஆகிடாது. இல்ல ஹீட் ஆகுது, இல்ல ஒண்ணு ஆகாது. பின்னாடி ஆக்சுவலா இப்ப வந்து ஒரு பார்ட்டிஷன் முடிச்சிட்டேன் ஷர்லி. அவங்க வீடியோல இப்படியே தூக்கி தூக்கி போட்டு பண்ணாங்க, எனக்கு அது வர மாட்டேங்குது. அவங்க ப்ரொஃபஷனலா பண்றாங்க. உங்களுக்கு வந்து ரெஸ்டா வரணும்னா எப்படி? இரு கரெக்டா பண்ணுவேன். இரு, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்றத மட்டும் நீ சொல்லணும். இவர் சந்தேகம் தான். இவர் இவர் அடி வாவ் அதெல்லியா சூப்பர். இன்னும் இன்னும் இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கால் கால் வேணுமா உனக்கு? கால் கால் இல்லை வேணாம், எனக்கு ஆல்ரெடி காலி ஹேர் தான். நீங்க வந்து எனக்கு எல்லாமே பண்ணுவேன், கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி. அது சூப்பரா தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரா பண்ணிருக்கீங்க, பரவாயில்லை. இவர் இந்த பேர் சுருக்கமே தெரியல பேர். சூப்பர், ஓகே. ஆக்சுவலா நான் இன்னும் ஒழுங்கா பண்ணல, அதான் மேட்டர். நான் இன்னும் கரெக்ட்டா பண்ணிருந்தனா நீ கையில அப்படி எடுத்து வைக்கும்போது அப்படியே பட்டர் மாதிரி மெல்ட் ஆயிட்டு போவோம். சரி சரி. ஏய் நீ எதுக்கு இப்படி வச்சிருக்க? இப்படி வை. ஏய் இரு, நான் சொல்ற இப்படி எல்லாம் வைக்க மாட்டாங்க அத்தா. இரு நான் சொல்றத நீ கேளு. வைக்க மாட்டாங்கனா அவங்க இவ்வளவு நாள் எல்லாம் ஃபுல்லா சிக்காரு இப்படி வச்சீங்கனா. இரு நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பேய் மாதிரி உட்காந்துங்க. انا முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது நான் சொல்ல முடியும். நீ கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டு ஒழுங்கா பண்ணுங்க. அப்படியே இரு. ஆக்சுவலா இந்த டைம் தான் வந்து பாத்தீனா முடிய வந்து நல்லா அந்த ஐனி. ஏய் இரு நிமிஷம் வேர். இப்போ இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிய வந்து நம்ம நல்லா வாரி இப்படி கீழே வரைக்கும் விட்டு பார்க்கணும். நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல. ஸோ அதை திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்து பண்ண போகிறோம். இருந்திருக்கு. ஏய் இந்த இடத்துல மட்டும்தான் அது, பின்னாடி தெரியாதுல்ல அது. ஏய் நான் ரொம்ப நேரம் வச்சிட்டேன் போல, அது ஒரு மாதிரி தீஞ்சிருச்சு. இங்க இங்க இந்த இடத்துல தோருக்கு பாரு. என்ன
பார்த்தா என்னது எப்படி முடி எப்படி கொட்டிச்சு பாறேன் ஏய் உன் ஹேர் ரொம்ப வீக்கா இருக்கு ஷர்லி நீ தலைமுடி டெய்லி வாரியா இல்லையா ஏய் ஒரு நாள் இப்படி எல்லாம் கொட்டனது கிடையாது உட்கார் நான் வாரி விடுறேன் இவர் இவர் வார வாரம் இவர் கொட்டது பாரு எப்படி வருதுன்னு ஏய் அந்த முடி உனக்கு இங்கே பாரு இது வந்து இது ஆக்சுவலாக இங்கே பாரு சிக்கி இருக்கு இது நான் அப்படி எடுத்துட்டு வரும்போது உள்ளே இங்கே பாரு மெல்ட் ஆயிடுச்சு உன் முடி தாண்டி இவ்வளோ கொட்டியிருக்குடி இங்கே பாரு இங்கே பாரு கீழே பாரு ஐயோ ஐயோ என்னடி இது ஐயோ எப்படி உனக்கு இவ்வளோ முடி எப்படி இவ்வளோ முடி கொட்டிச்சு உனக்கு இந்த பாக்கெட்ல வச்சிருக்கீங்க இந்த பாக்கெட்ல வச்சிருக்கீங்க ஆ கரெக்ட்டா கட்டுப்டா இங்க இங்க பாருங்க மக்கள் ஷர்லிக்கு வந்து எவ்வளவு முடி கீழே கொட்டி இருக்கு ஏண்டி இது இவ்வளவு முடியா இருக்கு அது கொட்டுமா எப்படி ஷர்லி ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியாவே இருக்க எது எந்த பண்ணாலும் அப்படியே நம்பிடுவியா என்ன சொல்லுங்க சும்மா விளையாடல அதுவும் தீயலையா பொண்ணு ஐயோ ஐயோ என்ன நம்பி முடிய குடுக்கலாமா என்ன சொல்லுங்க என்ன பிளான் ஆக்சுவலா என்ன பண்ணனா உனக்காகவே என்ன எனக்கு சொல்றேன் உனக்காகவே நான் கடைக்கு போய் இந்த முடி வேணும் எக்ஸ்ட்ரா முடி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அதில் பாதியை கட் பண்ணி அந்த இதில் ஐயோ நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல இதில் ரொம்ப நேரம் வச்சுருந்தா தீஞ்சிருமா நீ யூஸ் பண்ணா தீச்சிங்களா ஆமாம் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சொல்லி இது வேஸ்ட் ஆகி நீ க்ளீன் பண்ணலாம் நினைக்கிறேன் எடுத்து ஐயோ ஐயோ ஹவுஸ் த வீடியோ நான் பயந்துட்டு உண்மையா தேய்ச்சிட்டேன் இருக்கிறதே கொஞ்சம் முடியாது தேய்ச்சிட்டீங்களோன்னு கொஞ்சம் ஆமா இவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு கொஞ்சம் அடிச்சன் முடியல ஆக்சுவலி நிறைய மிக்ஸ் பண்ணிருக்கேன் என்னன்னா உங்களுக்கு ஜிபின் ப்ரோவை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷர்லி எப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ லைக்ஸ் தான் அடி பத்தாயிரம் லைக்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ எப்படி உங்களை நம்பி நம்பி உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க நானே ஏதோ ஒரு புது வீடியோ நினச்சி சொல்லிட்டு ஆர்வமாக உட்காந்தேன் என்ன எப்படி தான் அந்த முடியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க ஒரு மாதிரி நச நச நசன்னு மேலே ஃபுல்லாக ஐயய்யய்யய்யய் சிரிக்காதீங்க அவ்வளோ எங்கேயாவது கொத்தா அவ்வளோ முடி வருமா ஆனால் இந்த மிஷின் வச்சு பண்ணால் வரும் போலல்ல மக்களே நான் கூட இந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃபு ஓரளவுக்கு சூடை தாங்குற அளவு தான் இருக்கும்னு நினச்சேன் எக்ஸ்ட்ரீமாக சூடாகுது ஒரு முடியை வந்து தீஞ்சு அப்படியே ஃப்ளாட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க சாரி ஷர்லி என்னால் ஹேர் ஸ்ட்ரைட்டிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஷர்லி நான் வேணால் காசு கூட கொடுத்துட்றேன் கடைக்கே போய் பண்ணிக்கோங்க நானே பண்ணிப்பேன் அதுக்கு இது வந்து பெரிய வீடியோ நான் உனக்கு வந்து புதுசாக ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு 4-5 ஹேர்ஸ்டைல் அனுப்பணும் பாரைசு மம்மிக்கு எப்படி முடி கொட்டிச்சு பாரைசு டாடி தான் கட் பண்ணி விட்டாங்க நான் கட் பண்ணல விடுறோம் ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன்